இன்றைய மன்னா மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் ദിവസേനൈ നെ വാണമീത് കോടി കോടിയാകോണ്ടും പല കോടി

கடல் குமரும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெருநாசம் போக்குவரத்து யவு நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும் நான் ஆடி மிக பாடி சருடன் சேர்வேன் ஹலிலூயா 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 ஹல கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கம் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் இந்த காலை நேரத்திலும் நமது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்முடைய தியானத்துக்காக வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த காலை வேளையிலும் மத்தை சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கின்றேன் அப்பொழுது பேதிரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஏசு ஏழு தரம் மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு ஆகிய வசனங்களிலே ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு குற்றம் செய்தால் எப்படி செயல்பட வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்ற கருத்தை ஆண்டவர் இங்கே போதிக்கிறார் பேதுருவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு ஓமையை சொல்லுகிறார் இந்த ஓமையானது சகோதரன் சகோதரனுக்கு மன்னிக்கிற விஷயத்தை பொறுத்தது தேவன் பாவியாகி ஒரு மனுஷனை மன்னிப்பது என்பது அது அவர்தான் கொடுக்க முடியும் இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் இட் இஸ் of ஆஃப் சின் இஸ் கால் சால்வேஷன் இதை ஒருவருக்கொருவர் மன்னித்து பரிமாறி கொள்ள முடியாது ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை வழங்கக்கூடிய அதிகாரம் பாஸ்டருக்கும் கிடையாது பாதிரியாருக்கும் கிடையாது எந்த மனுஷனுக்கும் கிடையாது அந்த இரட்சிப்பு கர்த்தருடையது பாவியாகி ஒரு மனுஷன் தன் பாவ மன்னிப்பை கிறிஸ்துவிடத்தில் தான் பெறணும் அவருக்கு தான் மன்னிக்க அதிகாரம் இருக்கு அவரிடத்தில் தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டு தன் பாவத்தை அறிக்கை செய்யும் போது மனம் திரும்பும் போது ஆண்டவர் இயேசு எந்த பாவியையும் மன்னிக்கிறார் ஸோ அது கர்த்தரிடத்தில் இருந்து கிடைக்கிற ரட்சிப்பு இந்த காரியம் சகோதரர்கள் நடுவிலே காணப்படுகின்ற ஏற்படுகின்ற சில குறைபாடுகளை மன்னிக்கிறதை குறித்த ஒரு சத்தியத்தை இங்கே இயேசு போதிக்கிறார் பொதுவாக ரோம ரபிமார்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு எதிராக குற்றம் செய்தால் மூன்று முறை மன்னிப்பு வழங்கினால் அது போதுமானது என்று போதிப்பார்கள் ஸோ ஆகையினாலே இயேசுவின் இந்த போதனைகளை கேட்டபோது ஒருவேளை வரும் காலத்தில் நமக்கு எதிராக நம்முடைய அப்போஸ்தல கூட்டத்தில் இருக்கிறவர்களோ அல்லது சகோதரர்கள் யாராயிலும் நமக்கு உதமாய் தீமை செய்தால் எத்தனை தரம் மன்னிக்கணும் என்கிற கருத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இவனுடைய கருத்தை ஆண்டவர் இயேசு ஆமோதிப்பார் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான் என் சகோதரன் எனக்கு ராய் தீங்கு செய்தால் ஏழு தரம் மன்னித்தால் போதுமா என்று கேட்கிறார் அப்பொழுது இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார் பேதருவே ஏழு தரம் அல்ல எழுபது ஏழு தடவை அந்த இடத்திலே பார்க்கும்போது ஏழு தர மாத்திரம் அல்ல எழுபது தரம் மட்டும் ஏழு எழுபது தரம் மட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நானூற்றி தொண்ணூறு தடவை என்று சொல்லுகிறார்கள் அதை லூக்காசு விசேஷத்திலே ஒரு நாளைக்கு ஏழு முறை என்று கருத்துக்கூட சொல்லப்படுகிறது ஸோ எப்படியும் ஒரு மன்னிக்கும் தன்மையை நாம் தொடர்ந்து மன்னிக்கும் மன்னிக்க மன்னிக்க மன்னிப்பது நம்முடைய சோபமாக மாறிவிடக்கூடும் குறிப்பாக பேருவுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லி விளக்குகிறார் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே ஒருவன் வேலை செய்தான் அவன் நீண்ட காலமாக ராஜாவின் கஜனாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருடி கொண்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் தாளந்து பணத்தை அவன் கொள்ளையடித்து விட்டான் கணக்கு கணக்கு பார்க்க தொடங்கின போது அவன் கண்டுபிடிக்கப்பட்டான் அவன் கண்டுபிடிக்கப்பட்ட தன் குற்றத்துக்காக அவன் அவமானப்படவில்லை ராஜா இவ்வளவு பெரிய அமௌண்டை நீ திரு திருடிவிட்டாயே நீ திருடின பணத்தை திரும்ப கட்டி தீர்க்க வேண்டும் என்று சொன்னபோது காலில் விழுந்து நான் கொடுத்து விடுகிறேன் காலம் சமயம் கொடு என்று கேட்கிறான் ஏன்னா அவன் திருடி அவன் வீட்டில் தான் வச்சிருக்கிறான் அதை பல நிலைகளில் வைத்திருக்கிறான் கொஞ்சம் காலம் தாமத தாமதிக்க திரும்ப கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறான் ஆகிலும் அந்த ராஜா கருணை வைத்து அவனை மன்னித்து விடுவதாக நாம் பார்க்கிறோம் சோ இந்த மன்னிப்பை பெற்ற அவன் தன் வீட்டுக்கு செல்லக்கூடிய வழியிலே தன்னிடத்தில் அதே அரண்மனையில் வேலை செய்த இன்னொருவனை பார்க்கிறான் அப்படி எதிரே வருகிறான் ஸோ அவன் அவனிடத்திலே நூறு வெள்ளிக்காசு கடனாக பெற்றிருந்தானான் அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் தன் உடன் வேலைக்க ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் அப்பொழுது அவனுடைய வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவன் வேண்டிக்கொண்டான் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நடந்ததை உடன் ஊழியக்காரன் ராஜாவுக்கு போது ராஜா கோபம் அடைந்து நான் அவனுடைய பெரிய கடனை மன்னித்து விட்டேன் அவனை வேண்டிக் கொண்டபடியால் மன்னித்து விட்டேன் நான் அவனுக்கு இறங்கினது போல அவன் தன் உடன் ஊழியக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை உபாதிக்கிறவர்களின் அதாவது தண்டிக்கருடைய கையில் ஒப்பு என்று பார்க்கிறோம் அப்படியே அவனவன் தன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று சொல்லுகிறார் அன்பானுள்ளே நாம் சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் விருதுமாய் மன்னிப்பது என்பது மன ஒரு வாயில் அல்ல கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் மன்னிப்பது என்பது இட் இஸ் டிவைன் நேச்சர் மன்னியாமை என்பது இட் இஸ் ஏ ஹியூமன் நேச்சர் நாம் மனுஷத்தன்மை உடையளாக இருக்கக்கூடாது தெய்வீகத்தன்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஒரு சேவானை பாருங்கள் கல்லறிகிறார்கள் நிந்திக்கிறார்கள் தூஷிக்கிறார்கள் அப்போ நடவடிக்கை புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே நீங்கள் அந்த அவனுடைய உள்ளத்தின் வார்த்தையை கடைசி நேரத்தில் பார்க்கிறோம் என்ன சொல்லுகிறார் ஐம்பத்தொன்பதாம் வசனத்திலே அவனை கல்லறிந்தார்கள் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சத்தமிட்டு சொன்னான் அங்கேயும் அவர்களை பழிவாங்கும் என்று சொல்லவில்லை இவர்கள் குற்றங்களை மன்னியும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீங்கு செய்தவர்களை கடைசி நேரத்தில் பிதாவரிடத்திலே பிதாவிலே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்வதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்திலே தெய்வீக சுவாபம் இருந்துச்சு மன்னிக்கிற குணம் இருந்துச்சு இந்த ஸ்தேவானுடைய ஸ்தேவானுடைய உள்ளத்திலே மன்னிக்கும் குணம் இருந்தது இது பழையற்பாட்டு பரிசுத்தவான்களும் கூட ஈசாக்கை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் பெலிஸ்திய தேசத்தில் அவன் சில ஆண்டு குடியிருக்கிறான் ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கிறார் ஸோ அப்பொழுது அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை பகைக்கிறார்கள் அவனை துரத்தி விடுகிறார்கள் அவன் வெட்டின துறவுகளெல்லாம் அவருடைய வேலையாட்கள் தூர்த்து போடுகிறார்கள் ஒரு நாள் அந்த பலிஸ்திய தேசத்தின் ராஜாவாகிய அகிமலைக்கு தன்னுடைய சேனாதிபதியோடு ஈசாக்கிடத்தில் வருகிறான் ஈசாக்கிடத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் கடவுள் மெய்யாகவே உம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் ஒரு இல்லாவிட்டால் நீர் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது என்று சொல்லி அவனோடு ஒப்பந்தம் செய்ய வருகிறான் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் நீங்களல்லவா என்னை பகைத்து விரோதித்து துரத்து விட்டீர்கள் ஸோ உங்கள் வேலையாட்கள் எங்கள் மெய்ப்பவர்களுக்கு எவ்வளவு இன்னல்களை கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அவன் சொல்ல இது எங்களுக்கு தெரியாது தெரிந்திருந்தால் நாங்கள் கட்டுப்படுத்தியிருப்போம் என்று சொன்னபோது அந்த அபிமலைக்கு அவன் பகைக்காதபடி அவனை அவனுக்கு விருந்து பண்ணி அவனுக்கு தன்னுடைய அன்பை காட்டுவதை நாம் பார்க்கிறோம் ஸோ ஆண்டவரை ஆராதித்த ஈசாக்குள்ள ஒரு தெய்வீக குணம் இருந்தது அன்பான தேவ பிள்ளைகளே நாமும் கூட மன்னிக்கிற குணத்தில் நாம் விருத்தி அடைய வேண்டும் பிரைஸ்கான் மன்னியாமை என்பது அது மாம்ச குணம் நான் வேதத்தில் ரெண்டு கருத்தை உங்களுக்கு நான் சொல்லி இந்த கால ஜெபிக்கிறேன் முதலாவது நாம் எவ்வளவாய் மன்னிக்கிறோமோ மன்னிக்க மன்னிக்க மகிமை நமக்கு பெருகும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை வி ஹவ் டிவைன் லவ் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் ஸோ நமக்குள்ள தெய்வ அன்பு இருக்கிறது தேவனால் எப்படி ஒரு நம்முடைய பாவத்தை பாராமல் மன்னித்தாரோ அதே அன்பு நமக்குள் இருக்கும்போது நாமும் கூட நமக்கு எதிராக தீங்கு செய்தவர்களை மனப்பூர்வமாக மன்னிக்கும் தன்மை மன்னிப்பது என்பது நமக்கு எளிதாக இருக்கக்கூடும் ஸோ மன்னிக்க மன்னிக்க அது நம்முடைய கோழைத்தனத்தை காட்டாது ஸோ மன்னிக்க மன்னிக்க மகிமை நமக்கு பெருகும் குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை என்று வசனம் சொல்லுகிறது ரெண்டாவதாக ஒரு கருத்தை நான் சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் அதாவது நான் ஒருமுறை இது மனதிலே வந்த ஒரு வார்த்தை வேதத்தில் இதற்கு ஒரு கருத்து சொல்லப்படாவிட்டால் தட் இஸ் ட்ரூ உண்மை அதாவது ஒரு மன்னிக்காத மனுஷனுடைய இருதயத்திலே வாழ்க்கையிலே சாத்தானுக்கு வாசல் திறந்திருக்கிறது அதாவது ஒரு மன்னிக்காதபடி மனதிலே ஒரு ஒரு செய்த குற்றத்தை மன்னிக்காவிட்டால் அந்த மனுஷனுடைய ஹார்ட் இஸ் ஓப்பன் டு டெவில் உள்ளத்துக்குள்ள வரும்போது இரிட்டேஷன் கோபம் வைராக்கியம் பொறாம பழிவாங்கு சோபம் இப்படிப்பட்ட தீய தன்மைகள் எல்லாம் அவனுக்குள் வந்து குடிபுக குடிகொள்ள ஆரம்பிக்கும் அவன் சமாதானத்தை இழந்து போவான் அன்பான தேவ பிள்ளைகளே மன்னிப்பது உங்களுக்கு மகிமை நீங்கள் மன்னிக்காவிட்டால் நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுப்பீர்கள் வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் உண்டாகி சமாதானம் சமாதானமின்றி தடுமா தடுமாற்றம் அடைவீர்கள் ஆகினாலே ஆண்டவர் மன்னிப்பது உங்களுக்கு பெருமை உங்களுக்கு புகழ்ச்சி என்று சொல்லுகிறார் மன்னிப்பது சாத்தானுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாசல்களை அடைக்கிறது என்பதை சொல்லுகிறேன் மூன்றாவது இந்த நீங்கள் மன்னியாமல் போனால் உபாதிக்கிறவனுடைய கையிலே அந்த எஜமான் மன்னிக்காத அந்த வேலைக்காரனை உபாதிக்கிறவனுடைய கையில் ஒப்புவித்தான் என்று சொல்லும் போது உபாதிக்கிறவன் தண்டிக்கிறவன் தண்டிக்கிறவனுடைய கையில் ஒப்புவித்தான் என்று சொல்லுகிறான் நீங்களும் அப்படியே ஒருவரோடு ஒருவர் செய்த குற்றங்களை மன்னிக்காவிட்டால் அப்படியே செய்யப்படும் என்று சொல்லுகிறார் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சச்சரவுகள் சண்டைகள் குழப்பங்கள் அது நிமித்தம் பண நஷ்டங்கள் மனவேதனைகள் இதெல்லாம் நமக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையினாலே இந்த கால வேளையிலே உங்கள் மனதிலே யாரையாயிலும் மன்னிக்காதிருப்புகள் என்றால் யாருக்காயிலும் உங்கள் உள்ளத்தில் மன்னிப்பு இன்னும் வழங்காதிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக அன்பை உணர்ந்து மன்னியுங்கள் மன்னிப்பது கோழைத்தனம் அல்ல அது உங்களுக்கு மகிமையை கொண்டு வருகிறது என்பதை சொல்லி மன்னிக்க ஆயத்த மாறிங்கள் அதுதான் தெய்வீக சுவாபம் என்பதை சொல்லி உங்களுக்காக ஜபிக்கின்றேன் கத்தராசிவிப்பாராக ஜோம் அன்பின் நல்ல தகப்பனே இந்த கால சோபமாகிய மன்னிக்கும் குணங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வளர கிருவைத்தார் வார்த்தையினாலே ஒவ்வொருவரையும் உணர்த்தும் மன்னிப்பதினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க கிருவை தார் இந்த நாளை ஆசிர்வித்துக்கொடோம் கிருவை யாவரோடும் இருப்பதாக நாமத்தில் சபங்கேடு நல்ல பிதாவே ஆமை